நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. டைரக்டா ஒரு பெரிய இன்ட்ரோலாம் கொடுக்காம நான் கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டு நான் போயிடுறேன். வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரணமான செய்தி கிடையாது. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஹம்பாண்டோட்டா போர்ட், அந்த போர்ட் வந்து இப்போ சைனாவினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து கடன் வாங்கியிருந்தாங்க சைனா கிட்ட இருந்து. ஸோ அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாததுனால வந்து அந்த போர்ட்டையே சைனா கிட்ட பல ஆண்டுகளுக்கு லீஸ்க்கு வந்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ அந்த போர்ட்ல, ஹம்பாண்டோட்டா போர்ட்ல வந்து நிறைய சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்துட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சைனீஸ் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அங்கே ஒரு சில ப்ராஜெக்ட்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து பிஎல்ஏவினுடைய மிலிட்டரி யூனிஃபார்மாக போட்டிருக்கிறதா மிகப்பெரிய சர்ச்சை அப்படின்றது எழுந்திருக்குங்க. ஸோ இதை வந்து ஸ்ரீலங்கன் மீடியா வந்து பயங்கரமாக கவர் பண்ணி அந்த நியூஸ் வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது உண்மையிலேயே பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி தான் அங்கே வேலை செய்கிறாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் மீடியா மத்தியில் பெரிய சந்தேகம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அதனால ஸ்ரீலங்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சைனீஸ் எம்பசி கிட்ட ஒரு, அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சைனீஸ் எம்பசி கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சைனீஸ் எம்பசி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் யாரும் பிஎல்ஏ யூனிஃபார்மை வந்துட்டு போட மாட்டாங்க, எங்களுடைய மக்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக செய்வாங்க, மதிச்சு நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணி என்னத்துக்கு அந்த இடத்தையே வந்து நீங்கள் வந்து லீஸுக்கு விட்டுட்டீங்க சைனா கிட்ட. இப்போ வந்து நீங்கள் சைனா கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தான் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நடந்தது நடந்துருச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இந்தியா தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பை நம்ம வந்து செஞ்சுக்கணுங்க. ஸ்ரீலங்காவோட நிலைமை வந்துட்டு இனிமேல் கஷ்டம்தான். ஸ்ரீலங்காவோட நிலைமையை பார்த்தா இனிமேல் வந்து அடுத்த பாகிஸ்தான் மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு மாறிடும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. ஈவன் வந்து அவங்க சைனீஸ் மிலிட்ரி யூனிஃபார்ம் போடலைன்னா கூட அவங்க பிஎல்ஏவினுடைய சோல்ஜர்ஸாக இருக்கலாம், இல்லை சைனீஸ் ஸ்பைஸாக வந்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பெரிய லெவலில் வந்துட்டு பார்க்க முடியாது. ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அவ்வளோதான். அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பல டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இப்போ தலிபான் கைவசம் போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல பயங்கரமான கன் ஃபைட்டும் வந்து நடந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலர் யோசிக்கலாம், என்னோட ஆப்கானிஸ்தானில் இந்தியன் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இந்தியன் கம்பெனிஸும் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் தேவையில்லாமல் டிராவல் பண்ணாதீங்க, கூட்டமான இடத்துக்கு வந்துட்டு போகாதீங்க, குறிப்பாக மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய இடத்து பக்கம் வந்துட்டு போகாதீங்க, அது மட்டும் இல்லாமல் தனியாக போகாதீங்க, நீங்கள் வந்து கடத்தப்படலாம், பயங்கரவாதிகளால் கடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனிஸ்க்கும் வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி ப்ரெசன்ஸை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த தலிபன்ஸ் வந்து தலையெடுத்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹக்கானி நெட்ஒர்க், இன்னும் நிறைய பயங்கரவாத இயக்கங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்திய குடிமகன்களை வந்துட்டு கடத்தலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தானும் வந்துட்டு தலிபன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஆட ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ அதனால் பாருங்கள், இவ்வளோ நாளாக நம்ம செஞ்சு வந்துட்டு இருந்த அந்த வேலை எல்லாமே வந்து சடனாக டக்குன்னு வந்துட்டு தடைபட்டு போகுது. இப்போ வேலையெல்லாம் நம்ம இனிமேல் பெருசாக ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பாகிஸ்தான்லேயும் அமைதி அப்படின்றது முழுசாக வந்துட்டு நிலவலைங்க. பாகிஸ்தானில் டெய்லி ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல், டெய்லி வந்துட்டு ஏதாவது ராணுவ வீரர் வந்துட்டு உயிரிழந்துடுறாரு. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தோம், பாகிஸ்தானுக்குள்ளே எவ்வளோ தீவிரவாத தாக்குதல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து 5 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 2 தனித்தனி அட்டாக் நடந்திருக்கு. ஒரு அட்டாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பார்டர்லேருந்து பாகிஸ்தான் தாலிபன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் மிலிட்ரி மேலே தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வஜிரிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து தீவிரவாதிகளுக்கும் ஆர்மிக்கும் நடந்த அந்த கன் ஃபைட்டில் வந்து 2 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, பலர் காயமடைஞ்சிருக்கிறதா வந்துட்டு கூறப்படுது. ஸோ இப்படி மாதத்துக்கே பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 20-30 பேர் வந்துட்டு தீவிரவாத தாக்குதல்னால உயிரிழந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கும் இது கொஞ்சம் நெருக்கடியான சுச்சுவேஷன் தான். அதாவது தலிபன்ஸ் வந்துட்டு ஒரு விதத்தில் அட்வான்டேஜ், ஒரு விதத்தில் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாங்க. ஸோ இப்போ இறுதியாக முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டோட, டிஃபென்ஸ் நியூஸோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிக்கிறேங்க. ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் ஃபேம்ங்கிறது, இந்த ஸ்பைஸ் 2000 அந்த பாம்பை கூட வந்துட்டு அவங்க தான் வந்து டிவைஸ் பண்ணி இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நேற்று அவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய
சி பிரேக்கர் மிசைலை வந்துட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த சி பிரேக்கர் மிசைல் அப்படின்றதான் வந்துட்டு இப்போ பெரிய லெவலில் நிறைய டிஃபென்ஸ் லவர்ஸ் வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி படிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சி பிரேக்கர் மிசைலை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைலோட நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இந்த மிசைல் கிட்ட இருக்கு. அதோட காம்படிட்டர் அப்படின்னே வந்துட்டு சொல்லிடலாங்க. அதாவது பிரம்மோஸ் மிசைலை குறிப்பாக ஹை வேல்யூ டார்கெட்ஸை வந்துட்டு துல்லியமாக தாக்கி அழிக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. பெரிய பங்கராக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஒரு கப்பலாக இருக்கட்டும், பெரிய லெவலில் தாக்கி அழிக்கிறதுக்கு வந்து பிரம்மோஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே இந்த சி பிரேக்கர் மிசைலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா துல்லியமாக ஒரு இலக்கை வந்து தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கப்பல்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், லேண்ட்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் வந்து ஏர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிசைலோட ஒரு சிறப்பான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரம்மோஸ் வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் வந்துட்டு பறக்குது அப்படின்னா, இது வந்து சப்சானிக் ஸ்பீடில் வந்துட்டு பறக்கும். ரொம்ப அதாவது ஸ்பீடு வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இருக்காது. ஆனாலுமே வந்து ரேடார்னால இதை டிடெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சப்சானிக் ஸ்பீடில் ரொம்ப மெதுவாக பறக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுகிட்ட வந்து சி ஸ்கிம்மிங் கேரக்டர் அப்படின்றது வந்துட்டு இருக்குங்க. அதாவது ரொம்பவே லோ ஹைட்டில் வந்துட்டு பறக்கும். கடல் இருக்குல்ல, கடலோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஒட்டியே கூட வந்துட்டு பறக்குங்க. ஸோ அதனால் ரேடார்னால சுத்தமாக டிடெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ், மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸில் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஜாமிங் கேபபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது இன்கமிங் மிசைல்ஸ் வந்துட்டு ஜாம் பண்ணுறது, அந்த மிசைல் இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியை வந்துட்டு துண்டிக்கிறது. ஸோ அதன் மூலமா ஆப்ரேட்டர் வந்து அந்த மிசைலை வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் மேலே வந்துட்டு அடுக்கி வைக்க முடியாது. ஜிபிஎஸ் வந்து அந்த இடத்துல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே வந்துட்டு இந்த மிசைலில் செஞ்சிட முடியாது, இந்த மிசைலை ஜாம் பண்ணிடவே முடியாதுங்க. அது ஒரு சிறப்பான ஒரு ஃபியூச்சராக வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. பிரம்மோஸோட ஒரு முக்கியமான ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இந்த மிசைலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிசைலை வந்துட்டு ஈஸியாக ஃபாஸ்ட் அட்டாக் போட்ஸ், இந்த மாதிரி சின்ன கப்பலில் கூட வந்துட்டு ஈஸியாக லான்ச் பண்ணிடலாம், ஈஸியாக வந்துட்டு எனிமையை நோக்கி வந்துட்டு ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் பிரம்மோஸ்க்கு வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள் அப்படின்றது தேவைங்க. இதுதான் இதனுடைய பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்மளுக்கு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மிசைலை வந்து ரஃபேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே நாங்கள் வழங்குறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஆல்ரெடி கல்யாணி டிஃபென்ஸ் ஃபார்ம் வந்து இந்த ரஃபேல் டிஃபென்ஸ் ஃபார்மோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு இயங்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில முக்கியமான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க இவங்களோட இணைஞ்சு வந்து திருப்பி இந்தியாவில் இந்த மிசைலை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஆனால் இந்தியா கிட்ட பிரம்மோஸ் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் இந்த சி பிரேக்கர் மிசைல் அப்படின்றது பெரிய ஃபியூச்சர்ஸ் எதையுமே பிரம்மோஸ்ட்டு இல்லாததை பெருசாக ஒன்றும் கொடுத்துரல. ஸோ அதனால் இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் கொண்டு வரக்கூடிய முக்கியமான டெக்னாலஜிஸ்ட் இருந்து இந்தியா வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். இந்தியாலையும் இஸ்ரேலில் இருக்க மாதிரி நிறையா பிரைவேட் ஃபார்ம்ஸ் வந்து புதுசாக வந்து வரணுங்க, நல்லா சிறப்பாக வந்துட்டு வரணும். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமேக்கு ரொம்ப நன்றி. இல்லை முக்கியமான விஷயத்த, முக்கியமான அப்டேட்டை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருப்போம். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.